நேயர்கள் அனைவருக்கும் மேட்டூரை எப்பனின் வணக்கம். இன்று ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் பார்க்க போறேங்க. நம்மளுடைய காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்தபோது அவரோட நிறைய பேர் பயணம் செஞ்சாங்க. அதில் குறிப்பாக ஒரு சிலர்கள் நிறைய இருப்பாங்க, மாதையன் அப்படின்னு சொல்லலாம். மாதையன் சொல்லி கொஞ்சம் ஒரு நாலு பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. அதில் வீரப்பனாரனுடைய அண்ணன் பேர் வந்து கூச மாதையன். அடுத்தபடியாக வந்து அடுத்த ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லூர் மாதையன். இன்னொருத்தர் பேர் வந்து பொடார மாதையன். அடுத்தபடியாக மீசக்கார மாதையன். இந்த மாதிரி மாதையன் அப்படிங்கிறவங்க பெயரில் நிறைய பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வீரப்பன் அப்படிங்கிற பெயர்லேயும் நிறைய இருந்திருக்காங்க. வீரப்பன், முனியன், இந்த மாதிரி பெயர்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அது வந்து வீரப்பனாருடைய குலதெய்வம் ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரர் அப்படிங்கிறதுனால அந்த சார்ந்த பெயர்கள் நிறைய வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதையன் அப்படிங்கிற பெயர் வந்து மாதேஸ்வரனுடைய பெயரை சார்ந்து வச்சுருக்காங்க. இப்போ நாம் வர விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீரப்பனாருடைய நிறைய பேர் பயணம் செஞ்சாங்க. இப்போ இதில் குறிப்பாக நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மீசக்கார மாதையன் அப்படின்னு சொன்னோன்னே தெரியும். ஏன்னா மீசக்கார மாதையன் அப்படின்னு சொன்னோடனே அவர் கர்நாடகா சிறையில் வந்து ஒரு 35 ஆண்டுகள் சிறையிலேயே இருந்து, அதுக்கு பிறகு வந்து அவர் சிறையிலேயே இறந்த பிறகு தான் அவருடைய சொந்த கிராமமான தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் வழி சிங்கிரிப்பட்டி கிராமத்தில் இருக்கும் மேட்டுக்குட்டாய் அப்படிங்கிறதா அவருடைய சொந்த கிராமம். அதுக்கு அருகாமையில் கோட்டமுடு அந்த அவருடைய மாயானம் அந்த சுடுகாடு அப்படிங்கிற இடத்துல தான் மீசக்கார மாதையனுடைய உடலை தகனம் செஞ்சாங்க. ஆனால் இதனுடைய சிறப்பான ஒரு தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீசக்கார மாதையன் அப்படின்னு சொன்னேன், வீரப்பனோட சேர்ந்ததுனால வீசக்கார மாதையன் அப்படின்னு சொன்ன வீசக்கார மாதையன் ஒருத்தர் மட்டும்தான் பாதித்தாரா, இல்லை அவரோட எத்தனை பேர் அவங்க அவங்களுடைய குடும்பத்தில் இருந்தவங்களாம் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? கட்டாயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அதை சார்ந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து மீசக்கார மாதையன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரும், ஏன்னா அவர் 35 ஆண்டுகள் சிறையில் இருந்ததுனால. அப்போ மீசக்கார மாதையனுடைய அவருடைய தந்தை பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தையப்பன். அதுதான் மீசக்கார மாதையனுடைய அப்பா பெயர் குழந்தையப்பன். அவருடைய அம்மா பேர் வந்து குருவாய். அந்த மீசக்கார மாதையன் அப்படின்னு சொன்னோன்னா அவருடன் பிறந்தவங்க வந்து மொத்தம் 7 பேர், 4 பசங்க 3 பெண்கள். அந்த பசங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா யாரான்னு கேட்டிங்கன்னா அவர் தான் மீசக்கார மாதையன். அதுக்கு அடுத்தபடியாக இட்டுக்காரன் என்கின்ற முனியன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து சாமிநாதன். அதுக்கு அடுத்ததான் சுண்டா என்கின்ற வெள்ளையன். இவர்கள் வந்து ஆண்கள், ஆண் புத்தர்கள். அதே மாதிரி வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லப்போனால் அவங்களோட பிறந்த பொட்ட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 3 பொட்ட பிள்ளைங்க அவங்களோட பிறந்தவங்க. மொத்தம் அந்த வந்து வீசக்கார மாதையனோட பிறந்தவங்க வந்து 7 பேர். குழந்தைப்பு கவுண்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவாய் அப்படின்னு சொல்கிற இவங்க இருவருக்கும் 7 குழந்தைங்களை பிறந்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காடு தோட்டம் அப்படின்னு சொல்கிறதுலாம் பெரிய லெவலில் இல்லை, ரொம்ப கம்மி 1 ஏக்கரா 1 ஏக்கரா காடு தான் இருக்குது. அந்த 7 குழந்தைங்களையும் வந்துட்டு அந்த காலங்களில் வந்து சாப்பாடு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் முக்கியமாக வேறு சொத்து சுகம் எதுவுமே தேவை, சாப்பிட்றதுக்கு உணவு தூங்குறதுக்கு ஒரு இடம் இந்த மாதிரி கிடைச்சாவே போதும். அப்போ அந்த காலங்கள்லாம் வந்து கிடைக்காதனால அந்த 7 குழந்தைங்களையும் எப்பரா காப்பாறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானு கேட்டால், அந்த குழந்தைங்களை அந்த காலத்தில் மாடு மேய்க்கக்கூடிய பெரிய பெரிய வீட்டுங்கள்லாம் கொண்டு போயிட்டு என் குழந்தையை காப்பாற்றி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க கொண்டு போய் மாடு மேய்க்கிற வீட்டில் கொண்டு போய் பண்ணையத்தில் வச்சுருவாங்க. அவங்க வீட்டில் சோறு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த மாடு கீடு மேய்க்கிறது இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் அங்கங்கே வீட்டுங்கள்லாம் வச்சு அந்த மாதிரி தான் அவங்க பொழைச்சிட்டு வந்துருந்துருக்காங்க. அந்த காலத்தில் வந்து அவருடைய மீசக்கார தந்தை அவர் தான் நம்மளுடைய குழந்தை பேர் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல வந்து இந்த மாதிரி யாமனூர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குழந்தைப்பன் கல்யாணம் பண்ண குருவாயூர் ஊர் சொந்த ஊர் வந்து யாமனூர். அந்த யாமனூரில் சொந்த ஊருக்கு அங்கே போயிட்டு ஒரு 1/2 ஏக்கரை காட்டை வச்சுட்டு கொஞ்ச நாள் குறிப்பிட்டனால அங்கே இருந்திருக்காரு. அப்படி இருந்ததுனால யாமனூர்காரன் யாமனூரா யாமனூரானா அவருக்கு பெயரே வந்துருச்சு. அதில் ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு அடுத்தபடி அவருடைய அந்தனுடைய வருமானம் பற்றாக்குறை தாங்காததுனால திரும்ப அடுத்தது வந்து இந்த மாதிரி நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லூர் போயிருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சத்தியகலம் அப்படிங்கிற மாதிரி சத்தியகலம் இந்த மாதிரி போயிட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செங்கப்பாடி அப்படிங்கிற வீரப்பனார் ஒரு ஊருக்கு தான் வந்து இவங்க ஃபைனலாக வந்து வந்திருக்காங்க. அந்த வீரப்பனாருடைய ஊரில் வரும்போது தான் அப்போ தான் வீரப்பனாருடைய குடும்பத்துக்கும் இவர்களுடைய ஒரு குடும்பத்திற்கும் வந்து நிறைய தொடர்பு இன்னும் அதிகரித்து பங்காளிங்க தானே அப்படிங்கிறத அதிகரிக்கும் போது அப்போ தான் வீரப்பனாருடன் வந்து இவங்களுக்கு நட்பு நிறைய நட்பு ரீதியாக ஏற்பட்டு அப்போ அவங்களுடைய ஒரு சில லிங்க் உறவுகள்லாம் இருந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வீரப்பனாருக்கு ரொம்ப நெருக்கமான ரொம்ப முக்கியமான பங்காளிங்கன்னு தான் சொல்லணும். யார், இந்த குழந்தையப்பன் அப்படின்னு சொல்கிறவரும் இந்த குருவாய் அப்படிங்கிறவங்களும் வீரப்பனாருடைய தந்தை வந்து கூசா கவுண்டர் இருக்கார் இல்லையா, கூசா முனுசாமி. முனுசாமி இவங்க எல்லாமே பாரம்பரியமாக ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயில் அந்த சாமிக்கு தான் இவங்க எல்லாருக்குமே இவங்க எல்லாத்துக்குமே அந்த குலதெய்வம். இந்த குலதெய்வத்தை வழிபடக்கூடிய நண்பர்கள் தான் இவங்க எல்லாமே. அந்த வகையில் வந்து இவங்க வீரப்பனாருக்கு வந்து நெருக்கமான பங்காளிங்க தான் யாரையும் மீசக்கார மாதையன் அப்படின்னு சொல்கிறது. மீசக்கார மாதையனுடைய தந்தை குழந்தை பையன், அவருடைய அம்மா குருவாய் அம்மாள், இவர்களை வந்து அப்போ இருக்கக்கூடிய போலீஸ் வந்து இவங்களை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இவங்களை விசாரிக்கிறாங்க, எங்கடா அவங்க பசங்களாம் போனாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இவருக்கு புலம்புறாரு, ஐயோ சாமியே அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியலையே சாமியே அப்படின்ட்டு, எங்கடா உங்களுக்கு தெரியாது போயிருப்பாங்க, நீ எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சாமி அவங்க எங்கே சாமி அங்கெல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் அவங்கவுங்க பேசி கேட்காது போயிடுறாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்புறாரு.
புலம்பும் போது அப்போ காவல்துறை சார்ந்தவங்க இல்லை உனக்கு தெரியாமலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் கேட்கும்போது இதே மாதிரி பதில் சொல்லும்போது, ஓ நீ இதுக்கு மேலே சொல்ல மாட்டியா, நீ உன்னை பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்கிட்ட மரத்தில் தலைகீழே தொங்குட்டு காலை மேலே கட்டி கீழே தலைகீழே தொங்குட்டு கீழே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நெருப்பு தீ போடுறது, நெருப்பு போட்டு அந்த நெருப்பில் வந்து நல்லா போட்டு போக நெருப்பு தீக்கிறது இந்த மாதிரி போட்டு அவரை சித்திரவதை பண்ணுறது. ஏன்டா சொல்ல மாட்டேன் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சித்திரவதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. மீசக்கார மாதையன் அவருடைய அம்மா வந்து குருவாயம்மாள், அவங்களும் அப்படி தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக பிறந்தாலும் அவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து ஒழுக்கமான முறையில் கூட இருக்க முடியாது. காரணம் ஏன்னு கேட்டால் உடனே தமிழ்நாட்டிலேருந்து உடனே தமிழக போலீஸ் வந்துடும், அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகா போலீஸ் வந்துடும், எங்கே உங்கள் பையன் வந்தானா, அவங்க யார் இங்கே வந்தாங்க, அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் சித்திரவதை சொல்ல. இந்த ஏழு பேர்த்தில் வந்து மீசக்கார மாதையனோட இந்த நாலு ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சொல்லப்போனால் மீசக்கார மாதையன், இட்டுக்கார முனியன், சாமிநாதன், வேலை சுண்டாய் என்கின்ற வேலை, இவங்க நாலு பேருமே வீரப்பனார் பிரச்சனையை வந்து மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். பண்ணிட்டானு கேட்டிங்கன்னா மீசக்கார மாதையனை இப்போ அவர் பிடிச்சிட்டு போயிட்டு கர்நாடகா சிறையில் வந்து குறைஞ்சது 35 ஆண்டுகள் அவர் வாழ்நாளில் சொல்லப்போனால் பாதி காலத்தை வந்து சிறையிலேயே காலம் கழித்தார் அப்படின்னு சொல்லலாம். மீசை மாதையனுடைய தம்பி இவர் தான் வந்து இட்டுக்கார முனியன் அப்படின்னு சொல்கிறவர். இவரை வந்து காவல்துறை வந்து தொலைவுறாங்க, ஏன்டா உனக்கும் வீரப்பனாருக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்குது, நீ நிறைய அவங்க வீரப்பனார் கூட தானே இருக்குது அப்படின்னு தொலைவுறாங்க. இவர் தொலவும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்நாடகத்தில் வந்து செங்கப்பாடி இந்த மாதிரி ஏமனூர் இந்த மாதிரி ஊருங்கெல்லாம் விட்டுட்டு கடைசி என்ன பண்ணுறாருன்னு சொந்த ஊருக்கு வந்து இங்கே மேட்டுக்கூட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்கிறாரு. வரும்போது என்ன பண்ணுறான்னு கேட்டால் வீட்டுக்கு நேரடியாக வர முடியறதில்ல, வீட்டில் வந்து பார்த்தா உடனே கர்நாடகா போலீஸ் வருது, தமிழ்நாடு போலீஸ் வருது, வந்து எங்கடா இட்டுக்கார முனியன் எங்கே எங்கன்னு இவங்களெல்லாம் பயங்கரமாக பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க இவங்கெல்லாம் தொலைவிடும் போது பார்த்துட்டு ஓ நம்ம எங்கேயெல்லாம் இருந்தால் நம்மளை பிடிச்சி போயிடுவாங்களாட்டுங்கன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கரும்பு காடு பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கரடுங்களாக இருக்குது அதுங்களில் போய் தங்கிக்கிறது, உடனே வீட்டுக்கு எதாவது டைம் பார்த்து வர்றது, வந்து எதாவது வீட்டில் எதாவது சோறுக்கு இருந்தால் திங்கிறது, ஐயோ போலீஸ் தொலைவுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைமில் அவர் இருக்காரு. அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு டைம் என்ன பண்ணுறாரு, இவர் வீட்டில் படுத்துருக்கிறாரு, யாராவது தகவல் கொடுக்குறாங்க, அந்த தகவலின் பேரில் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணி கையில் வந்து கர்நாடக காவல்துறை தமிழக காவல்துறை அதிரடிப்படை இவங்கெல்லாம் வந்து இவரை வந்து கையில் வந்து பிடிச்சி ஜீப்பில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. அவ்வளோ தான் தெரியுது அவர் ஜீப்பில் ஏறி போனவர் தான். அதுக்கு பிறகு அவருடைய உடல், அவர் இறந்த பிறகு அவர் உடல் என்ன என்கவுண்டரில் போனாரோ என்ன பண்ணாங்களோ தெரியல, அவருடைய உடலும் இவங்களுக்கு திருப்பி தரல, இல்லை அவர் உயிருடனும் இல்லை, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஜீப்பில் ஏற்றிட்டு போனது மட்டும்தான். மீசக்கார மாதையனுடைய தம்பி இட்டுக்கார முனியன், அடுத்தபடியாக வந்து சாமிநாதன். அப்போ இந்த சாமிநாதனையும் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, டே உனக்கும் வீரப்பனுக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள் குடும்பத்துக்கே தொடர்பு, நீங்கள் எல்லாம் அவங்களுடைய சொந்தக்கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த சாமிநாதன் அப்படின்னு சொல்கிறவர் அவரையும் பிடிக்கிறாங்க. அவரையும் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவரையும் பயங்கரமான சித்திரவதைகள்லாம் செஞ்சுட்டு அவரை கொண்டு போயிட்டு, ஆனால் அவரை சுடுறதில்ல கொள்றதில்ல, அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. அவர் ஜெயிலில் போட்ட பிறகு ஒரு சில ஆண்டுகள் வந்து ஒரு சில பல ஆண்டுகள்லாம் வந்து ஜெயிலில் இருந்துட்டு ஜெயில் தண்டனைக்கு பிறகு அவர் வந்துடுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியதான் சுண்டா என்கின்ற வெள்ளையன், ஆறு மீசக்கார மாதையனுடைய தம்பி சுண்டா என்கின்ற வெள்ளையன். சுண்டா என்கின்ற வெள்ளையனையும் அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கர்நாடகத்தில் வந்து மாட்டுளிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க, அவர் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஒரு குடும்பத்தில் தான் அங்கே இருக்காங்க. அவரும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா உனக்கும் வீரப்பனுக்கும் தொடர்பு உண்டு, நீங்கள் எல்லாமே உங்கள் குடும்பமே வீரப்பனோட தொடர்பில் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சுற்றி வளைச்சி பிடிச்சி அவரையும் என்கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி அவரையும் கொண்டாடுறாங்க. மீசை மாதையனுடைய குடும்பம், அவருடைய மனைவி தங்கம்மாள், அவருடைய மூத்த மகன் மாதேசன், அவருடைய பொண்ணு அம்மாசி, அவருடைய இளைய மகன் பவுனி என்கின்ற பரமசிவம், இதுதான் வந்து மீசை மாதையனுடைய குடும்பம். அவருடைய மூத்த மகன் வந்து வீரப்பனாருடன் கூட்டாளி, வீரப்பனாருடன் தான் பயணம் செய்கிறாரு அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு தெரியும். இதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அதில் ஏதோ ஒரு வழியில் வந்து அந்த மாதேசனை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து கர்நாடகா தமிழ்நாடு காவல்துறை வந்து தொலைவுறாங்க. அப்படி தொலைவும் போது இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்கடா போனால் அந்த மாதேசன் எங்கடா வந்தானா, வீட்டுக்கு வந்தானா, இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்களா அவனை, இவனை வந்தால் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாமே பயங்கர டார்ச்சர். அது மட்டும் இல்லாத பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரா அவன் இவன் எங்கடா அந்த மாதிரி வந்தானா, நீங்கள் சொல்லலாம் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலாம் நடந்து போயிட்டுருக்குது. அப்போ மாதேசன் அவன் என்ன பண்ணுறா அப்படி அப்படின்னு கேட்டால் வீரப்பனோட பயணம் செஞ்சிட்ருக்காரு. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து பன்னாரி அந்த சத்தியமங்கலம் பன்னாரியில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே மாதேசன் போய் மாட்டிடுறாரு. ஒரு வீட்டில் போய் வீட்டுக்குள்ளே அந்த மாதேசன் இருக்கு. அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சிருது, இந்த வீட்டுக்குள்ளே வந்து மாதேசன் இருக்காரு, வீரப்பனுடைய கூட்டாளி மாதேசன் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பன்னாரியில் வந்து சத்தியமங்கலத்தில் சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்தா என்ன அவருன்னு கேட்டிங்கன்னா வீட்டை சுற்றியும் காவல்துறை வந்து ஃபுல்லாக வளைச்சிட்றாங்க.
இவன் எப்பரா வெளியே வருவனை பார்க்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி காவல்துறை வளைக்கும் போது இவன் ஆல்ரெடி உள்ளே இருக்கிற விஷயம், வெளியே போலீஸ் இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஓகே, நம்மளை வந்து வெளியே போனால் நம்மளை விடமாட்டாங்க, ஆல்ரெடி வெளியே போனாலும் ஒன்று போகிறதுக்குள்ளேயே சுட்டு கொண்டு வருவாங்க, இல்லை நம்மளை பிடிச்சிட்டு போனாலும் நம்மளை கொண்டு போய் சித்திரவதை பண்ணி நம்மளை பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணி நம்மளை தான் கொல்ல போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி டைமிங்கில் எல்லாத்தையுமே சொல்லப்போனால் நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் என்கவுண்டரில் போனவங்கெல்லாம் எல்லாமே ரிட்டன் கிடையாது. அவருடைய சித்தப்பார் வந்து இட்டுக்கார முனியன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு போனாங்க, அவருடைய உடம்பு பாடி எதுவுமே வரல. இந்த மாதிரிலாம் அதெல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்மளுடைய நாம் போனாலும் நாமளும் போய் சேர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாதேஷ் என்ன பண்ணுறான், உள்ளேயே பார்த்துட்டு இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறான். வெளியே சுற்றி வெறும் போலீஸாக இருக்குது, இவன் உரத்தை தான் உள்ளே இருக்கான். இது எப்படி நம்ம தப்பிக்கிற வழி அப்படின்னு சொல்லி என்னென்னமோ யோசிக்கிறான். யோசிக்கும் போது வேறு வழி கிடையாது, அது மாதிரி டைமிங்கில் பார்த்த உடனே சுற்றி முற்றியும் பார்த்துட்டு தன்னுடைய களத்தை வந்து தானே அறுத்துக்கிறான். இவங்கக்கிட்ட நம்ம கிடைக்கிறதோட, கிடைச்சி நம்ம சித்திரவதைக்கு ஆளாகிறதோட, நம்ம ஏன்னா இதில் வரவங்களாம் தெரிஞ்சிருக்கும்ல, எத்தனை பேர் எவ்வளோ சித்திரவதைப்பட்டாங்க என்ன பண்ணாங்கிற விஷயம் எல்லாமே தெரியும். இதனால் வந்து நம்ம காவல்துறை கையில் கிடைச்சி நாம் இவங்களுக்கு நம்ம சித்திரவதைக்கு ஆளாகிறதோட நம்மளை தன்னைத்தானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தரலாமே அறுத்துக்கிட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் வந்து அவனுக்கு தன்னுக்குத்தானே வந்து அவனுடைய களத்தை அறுத்துக்கிட்டு அந்த இடத்துல செத்துறான். யார், நம்மளுடைய மீசை மாதையனுடைய மகன் இவன் தான் மாதேஷன். அதே மாதிரி மீசை மாதையன் வந்து சொல்லப்போனால் அவருடைய தன்னுடைய அப்பா குழந்தை பையன் இறந்ததுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பரூரில் வந்து இவங்க வந்து பணம் செலவு பண்ணி அவரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு உடனே அவருடைய வாழ்நாளையில் வந்து வீட்டை வந்து கண்ணில் பார்த்துட்டு போனது அது ஒரு டைம், அவ்வளோதான். அந்த வந்து ஒரு டைமில் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அதுக்கு பிறகு என்னென்னு கேட்டிங்களா, மீசை மாதியன் வந்து ஜெயிலே இறந்து அதுக்கு பிறகு இறந்த பிறகு தான் அவரை கொண்டுட்டு வந்து அவருடைய சொந்த கிராமத்தில் வந்து அவர் இடத்த வந்து அடக்கம் செஞ்சாங்க. மீசக்கார மாதையன் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதான் வீரப்பனாருடன் பயணம் செஞ்சு 35 ஆண்டுகள் இருந்தது. இப்போ அவருடைய குடும்பங்கள் வந்து ரொம்பவுமே ஒரு கவலை, ரொம்பவுமே அவங்க ஒரு வறுமை கோட்டிற்கும் கீழ் அப்படி தான் தள்ளப்பட்ட நிலையில் தான் இருக்காங்க. அவங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க டெய்லியும் இந்த காய் அது இதுன்னு ஊரில் தூக்கி விற்று இதை 10-20 சம்பாரித்து இந்த மாதிரி இதில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. சொல்லலாம் அவருடைய சொந்த பந்தங்கள், குடும்பங்கள், அவருடைய பாதிக்கப்பட்டவர்கள், அவருடைய உறவினர்கள்லாம் இந்த மாதிரி எல்லாருமே பாதிக்கப்பட்ட வகையில் அந்த மாதிரி பாதிப்பு மீண்டும் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஏன்னா ரொம்பவுமே கஷ்டம், ஏன்னா அதில் அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். அதனால் அந்த சம்மந்தமாக போய் அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்டாவே அவங்களுக்கு மென்டல் பைத்தியம் ஆயிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி மீண்டும் எப்பவுமே இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, எந்த ஒரு குடும்பத்துக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய கருத்தும். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது மேற்று வைப்பன். நன்றி, வணக்கம்.